நாம இன்னைக்கு மியாவ் மூவியோட டீம் கூட உட்கார்ந்துருக்கோம். என் கூட எங்க சஞ்சய் குமார் அண்ட் ஹேடன் பேசிட்டு இருக்காங்க. ஸோ சஞ்சய், இந்த மூவியில உங்க கேரக்டர் பத்தி சொல்ல முடியுமா? மூவியில கேரக்டர் நேம் வந்து கார்த்தி. அதுல வந்து நெக்ஸ்ட் பாய் டோர் லுக் தான். அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க பசங்க. என்னோட கேரக்டர் ரொம்ப ஜாலியா இருக்கும். எதை பத்தியுமே கவலைப்படாம ஃபீல் பண்ற மாதிரியே இல்லாம ஒரு ஜாலியான கேரக்டர். நாங்க நாலு பேரும் ஒன்னா இருப்போம். இதுதான் ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் நாங்க நாலு பேரும். குமார், உங்க ரோல் பத்தி என்ன சொல்ல முடியும்? பிரிட்டி மச் அவர் சொன்ன மாதிரி தான். என்னோட பேர் வந்து ஆகாஷ். மூவியில என்னோட கேரக்டர் வந்து கொஞ்சம் போல்டான ஒரு கேரக்டர். பட் அஸ் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப கேஷுவலா கொஞ்சம் அந்த ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் அந்த ரொம்ப இல்லாமல் அந்த ஒரு சட்டில் மெரிட் அந்த ஒரு போல்ட்னஸ் இருக்கும் என்னோட கேரக்டர். ப்ளஸ் அதர்வைஸ் ரொம்ப கேஷுவல், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நல்லா பண்ணணும், லைக் நோ ப்ராப்ளம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஸோ இட்ஸ் சில், இட்ஸ் நைஸ் கேரக்டர். ஏ கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். என்ன வித்தியாசமா தோணுச்சு? நிறைய சிஜி ஒர்க்ஸ் இருக்கும். 70% படம் வந்து சிஜி தான். ஸோ அதில் நிறைய மைம் ஆக்டிங் நிறைய இருந்துச்சு. ஸோ கேட் இருக்காது, நாங்கள் போயிட்டு அங்கே கேட் இருக்க மாதிரி ரியலைஸ் பண்ணி மைம் ஆக்ட் பண்ணோம். ஸோ சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் இருந்தது? அந்த பூனையை மீட் பண்ணுற சான்ஸ் உங்களுக்கு கிடச்சதாங்க? யா இருந்தது. அஃப்கோர்ஸ் வி வில் பி ட்ராவலிங் த்ரூ அவுட் த மூவி ஆன் அண்ட் ஆஃப். பட் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க மூவியில், எங்களை தவிர நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் த ஸ்டோரி ட்ராவல்ஸ் வித் அஸ். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் யா புனே வச்சு எடுக்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து எப்படி இந்த படம் சைன் பண்ணும்போது எப்படி எடுப்பாங்க, நிறைய டவுட்ஸ் இருந்தது. இது டைரக்டாக போய் பார்க்கும்போது அவங்க டைரக்டர்ஸ்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறது வந்து நாங்கள் பார்க்கும்போது இட்ஸ் அ பிக் திங். ஏன்னா அந்த பூனை சொல்கிறது செய்யாது, இவங்க உக்காராது அப்படின்னு பயந்து உள்ளே ஓடிடும். ஸோ அது வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து ஆக்டர்ஸ் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு ஷார்ட் ரெடி ஆச்சுன்னா போவாங்க. ஆனால் எல்லாரும் வந்து பூனைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த படத்தில். ஸோ நிறைய பேசலாம் பட் ஆன் லைவ் வந்து நம்ம மூவின் பண்ணும்போது மெயின் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வேணும், எக்ஸ்பிரஷன் பாடி லாங்குவேஜ் இருக்கணும். ஸோ அதை கற்றுக்கிட்டேன் மெயினாக. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து மைம் ஷார்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ எல்லாருக்குமே நிறைய படம் பண்ணுறாங்கன்னா டைலாக்ஸ் கொடுப்பாங்க இல்லை நடிக்க சொல்லுவாங்க. பட் எனக்கு மைம் ஷார்ட் ஈவன் தோ மூவியில் மீடியாவிலேருந்து மூவிக்கு பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. பட் அது அழகாக சொல்லி கொடுத்தாரு டைரக்டர்ஸ். அதுதான் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஷார்ட் இருக்கும், என்னோடய ஐஸ் மட்டும் தனியாக வெளியில் வர மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம். டைரக்டர் சார் வந்து கரெக்டாக இந்த டைமில் பண்ணுங்கள், இந்த டைமில் பண்ணுங்க கைட் பண்ணாங்க எல்லாமே. ஸோ டைரக்டர் அண்ட் அசோசியேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும் இந்த மூவி எனக்கு கிடச்சதுக்காக.
Okay, so எப்படி ஃபீல் பண்றீங்க? The best part in the movie is like or movie பண்ணா like it depends only one kind of character, youngsters, different kids. But this movie belongs to all kind of thing, like from kids to old people. Kids enjoy the movie because cat is there, and youngsters enjoy because what kind of ARATTAI we do, like how it comes out, like not how like party visual, like how yeah. Yeah, it is. And the old people who like it, we guys do. The bad guys getting killed. Okay. And main theme is going to be in the movie is for the girl's safety. Yeah. Don't get cheated up the guys. Yeah, that's there. ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும் படம் பார்க்கும்போது. ஓகே. மெசேஜ். ஆமா. ஒரு கிட்ஸ்க்காக ஒரு அடல்ட்ஸ் பார்க்குற படமா இல்லாம ஃபைனல் எண்ட் ஆஃப் தி க்ளைமாக்ஸ்ல ஒரு மெசேஜ் இருக்கும். அது என்னன்னா ஒரு நார்மல் கேர்ள் யாரா இருந்தாலும் சரி ஒரு பொண்ணுங்க தெரியாத ஒரு பசங்களை வந்து லவ் பண்ண கூடாது. லவ் பண்ணா என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது. அவசரப்பட கூடாது. பேசிக்கலி டோன்ட் கெட் இன்டு இட் டு. அதுக்கு வந்து சொல்றீங்க. சோ இந்த மூவி பத்தி நீங்க ஸ்பெஷலா என்ன சொல்ல விரும்பறீங்க? இது என்னன்னா நார்மல் படமா இல்லாம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில எவ்ரி வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மூவிஸ் ரிலீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. பட் அந்த மாதிரி படமா இருக்காது. ஒரு படங்கள் மியாவ் அப்படின்னு டிராவல் பண்ணா அதுல 75% இது வந்து சிஜி அனிமேஷன் தான் இருக்கு, கேரக்டர் இருக்கு. ஸோ நார்மல் படங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 200 பேர் ஒர்க் பண்ணுவாங்க டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா. பட் இந்த படத்துக்கு ஒரு 1000 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 இயர் ப்ராசஸ் ஆக்சுவலாக 1 இயர் ஃபுல்லாக அவ்வளோ டீட்டெயிலிங்காக அந்த சிஜி அந்த கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணி ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். மக்கள் எல்லாருமே போய் தியேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறதா எங்களோட ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்னா. நார்மல் படங்கள்லாம் ஒன் டேல உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்தது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. ப்ளஸ் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை யாருமே, எல்லாருமே வந்து நியூ டீம் தான். மெயினாக கேட் தான் ஹீரோ. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தியேட்டரில் வந்து மட்டும் தான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஸ்பெஷல் ரிக்வஸ்ட். கண்டிப்பாக. ஸோ சஞ்சய் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி எல்லாருமே இந்த மூவியை தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ஸோ சஞ்சய் குமார் அண்ட் ஹீரன் இந்த மூவியில் அவங்க நடித்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணலாம்.